சுதந்திரத்தின் ஜனநாயகத்தின் தாய் என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்டவருமாக இருந்த ஷேக் ஹசீனா இன்றைக்கு பதவி விலகியிருக்கிறார், நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு செய்தியாகவும் அது இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு பின்னணி என்ன, ஷேக் ஹசீனா ஏன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார் என்கிற கேள்விகளுக்கான பதில் என்னவென்று சொன்னால், பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவினூடாக ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றிய தெளிவுகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், தற்போது பங்களாதேஷிலே என்ன நடக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக வங்காளதேசம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதுவரைக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார். பல கட்ட போராட்டங்கள் வங்கதேசத்திலே இடம்பெற்று வந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் பங்களாதேஷினுடைய பிரதம மந்திரியும் சுதந்திரத்தின் ஜனநாயகத்தின் தாய் என்று ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்டவருமாக இருந்த ஷேக் ஹசீனா இன்றைக்கு பதவி விலகியிருக்கிறார், நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு செய்தியாகவும் அது இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கு பின்னணி என்ன, ஷேக் ஹசீனா ஏன் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட என்கிற கேள்விகளுக்கான பதில் என்னவென்று சொன்னால், கடந்த மாதம் ஒரு முக்கியமான ஒரு சட்டமூலத்தை ஷேக் ஹசீனாவினுடைய அரசாங்கம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பியது, கொண்டு வந்து நிறுத்தியது. அது என்ன சட்டமூலம் என்று சொன்னால், நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கல்விகள் அனைத்திலும் 30% இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பாக இருந்தது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஷேக் ஹசீனா யார் பொறுத்தவரையில் இப்பொழுது வெளியேற்றப்பட்ட தோல்வி கண்ட ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்றைக்கு இருந்தாலும், ஷேக் ஹசீனாவினுடைய தகப்பனார்தான் அந்த நாட்டினுடைய பங்களாதேஷினுடைய தேசத்தந்தை முஜிபுர் ரஹ்மான் என்கிறவர். இந்த தேசத்தந்தையினுடைய மகள் தான் ஷேக் ஹசீனா என்கிறவர். முஜிபுர் ரஹ்மானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேசத்தை தனிநாடாக பிரித்து கொண்டு வந்தவர். பின்னாட்களில் பங்களாதேசம் ஜனநாயக ஆட்சி, ராணுவ ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, ராணுவ ஆட்சி என்று மாறி மாறி வந்தார். அதற்கு பிறகுண்டான ஒரு காலகட்டத்தில் ராணுவ ஆட்சியை வீழ்த்தி ஜனநாயக ஆட்சி 1997களுக்கு பிறகு கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஷேக் ஹசீனா. அதனால் தான் அவர்கள் ஜனநாயகத்தின் தாய் என்று அந்த நாட்டினரால் ஒரு காலகட்டத்தில் போற்றப்பட்டவராக மாறியிருந்தார். ஜனநாயகத்தின் தாய் என்று வர்ணிக்கப்பட்ட ஷேக் ஹசீனா ஏன் தற்போது வெளியேற்றப்பட்டார் என்றால், அந்த சட்டமூலம் தான் காரணம். சுதந்திரத்திற்கு போராடியவர்களுடைய குடும்பம் என்று வந்தால் வெறுமனே 30 குடும்பம் 40 குடும்பம் உண்டாகாது. பாகிஸ்தானிலிருந்து பிரிஞ்சு வர்றதுக்காக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், அந்த குடும்பங்களுடைய உறவினர்கள் என்றாலும் அவர்களுடைய ஒரு பரம்பரை என்று ஆகாது, உறவினர்கள் அத்தனை பேரும் என்று ஆகிவிட்டது என்கிற காரணத்தினால வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலும் 30% இடஒதுக்கீடு அவர்களுக்கு எனும் போது அவர்கள் படிக்க வேண்டியதில்லை, அவர்கள் முறைப்படி வர வேண்டியதில்லை, அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வேலையும் உண்டு, அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு உண்டு என்பதை அந்த நாட்டு மாணவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் அதற்கு எதிராக போராட்டத்தை வலுப்படுத்தினார்கள். போராட்டம் வலுவடைந்து 200 பேருடைய மரணம் வரைக்கும் வந்ததற்கு பிறகு ஷேக் ஹசீனாவினுடைய அரசாங்கம் பின்வாங்கியது. 30% 5% குறைத்து பார்த்தது, பிறகு 3% குறைத்தது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் என்று நினைத்தார்கள். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அந்த நாட்டிலே ஊரடங்கு சட்டங்கள் போடப்பட்டது. ஒரு நாட்டில் கிரைசிஸ் ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு நாட்டில் இது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஊரடங்கு சட்டம், அப்பையும் இப்போ ஊரடங்கு சட்டம் தான். அதை தாண்டி என்ன செய்வாங்கன்னா, இணையதளங்கள் முடக்கப்படும். அதையும் ஷேக் ஹசீனா செய்தார். இதை பார்க்கும்போது நம்ம நாட்டில் நடந்த அரங்கலே தான் நினைவுக்குறது. நம்ம நாட்டில் கோட்டாபே ராஜபக்ச என்கிற அதிமேதாவி விரட்டப்பட்டாரா இல்லையா, அவர் விரட்டப்படுறதுக்கு முன்னுக்கு அவர் இதெல்லாம் செஞ்சு பார்த்தார், இன்டர்நெட்டை கட் பண்ணி பார்த்தார், அது செஞ்சார், இது செஞ்சார், ஒன்றும் நடக்கலை, கடைசியில் வெளியேற்றப்பட்டார்.
இன்றைக்கு பங்களாதேஷில் நடக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு கேட்டால், அப்படியே பங்களாதேசம் கண்ணுக்கு முன்னாடி இலங்கையில் நடந்த அறகலை தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குது. இலங்கையில் நடந்த அறகலையில் என்னவெல்லாம் நடந்தோ அதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது பிரதமருடைய அலுவலகம் பிரதமருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். கைப்பற்றியதற்கு பிறகு உடனடியாக ஷேக் ஹசீனா இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு உரையாற்றுவதாக இருந்தது. அவரால் உரையாற்றவும் முடியவில்லை. உரையாற்ற நினைக்கும் போதே புரட்சி ஓவராக வெடித்த காரணத்தினால் உடனடியாக இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டரில் அவர் அங்கிருந்து வெளியேறி தற்போது இந்தியாவில் தரையிறங்கி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே ஒரு நாட்டுக்குள்ள இப்படி வரக்கல யாராவது அடைக்கலம் கொடுப்பாங்க, நம்ம நாட்டு ஜனாதிபதி ஓடும் போதே இங்கிருந்து மால்டிவ்ஸ் மால்டிவ்ஸ்ல இருந்து அரபு நாடுகளை எல்லாம் ஒரு மாதிரியா விகாரமா காட்டினாரோ, கடைசியில் அங்கேயே போய் தஞ்சமடைஞ்சு கடைசியில் வந்து சேர வேண்டிய நிலைமை வந்தது. அது மாதிரி தற்போது ஷேக் ஹசீனா வெளியேறி இருக்கிறார். வெளியேறியது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆட்சியில இருந்து பிரதமர் பதவியில் இருந்து அவர் ரிசைன் பண்ணி இருக்கிறாரு. பதவியில் இருந்து தானே நீங்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். இப்படி அறிவித்ததோடு அந்த நாட்டுடைய இராணுவம் தற்போதைய நிலையில் தற்காலிகமாக சார்ஜ் எடுத்திருக்கிறாங்க. இதை நிறைய ஊடகங்கள் இராணுவ ஆட்சி இராணுவம் கைப்பற்றி விட்டதுன்னு சொல்கிறாங்க. இராணுவம் ஆட்சி ஒன்றும் கைப்பற்றலை, இராணுவம் தான் டேக் ஓவர் பண்ண முடியும். நாட்டை கூல் ஆக்கணும், இப்போ நாட்டினுடைய அந்த டென்ஷனை இல்லாமல் ஆக்கணும். அந்த வேலையை தற்போது பங்களாதேஷினுடைய இராணுவம் செய்து கொண்டிருக்கும். உடனடியாக இராணுவம் கட்சித் தலைவர்களை அழைத்து பேசுகிறது. தேர்தலை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. தேர்தல் நடத்தப்படுகிற வரைக்கும் ஒரு இன்டீரியம் கவர்மெண்ட், ஒரு தற்காலிக கவர்மெண்ட் ஒன்று, ஒரு காபந்து அரசாங்கம் முன்னாவது போடப்பட வேண்டும் என்பதை தெளிவாக இராணுவம் பேசுகிறது. இதுக்கெல்லாம் ஒத்து வரலன்னு சொன்னால் தான் இராணுவ ஆட்சிக்கு போவாங்க, போக மாட்டாங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி இராணுவ ஆட்சி நடந்த நாடுகளில் ஒன்றாகவும் அது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மாணவர்கள் சுதந்திரமான தேர்தல் வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அவர்களுடைய கோரிக்கைகளில் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்று கோரினார்கள். பதவி விலகிவிட்டார். அவங்க நாட்டை விட்டு போகணும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கல. அனைவரும் நாட்டை விட்டு தப்பி இருக்கிறார். பிறகு பிற்பட்ட நாட்கள் அவர் வரக்கூடும். எது எப்படி போனாலும் ஹசீனாவினுடைய அரசாங்கம் பதவி இழந்திருக்கிறது. இதுதான் அங்கு நடந்த ஓவரோலான காரணமே தவிர, ஆனால் இதெல்லாம் சிம்பிளாக அவங்க கடந்து போகலாம். ஒரு நாடுன்னு வரும்போது பாருங்க, 200 பேருக்கு மேல, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க மாணவர்கள். போது அங்க நடந்த சம்பவத்தையும் இங்க நடந்த சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க எவ்வளவோ பரவாயில்லைன்றாகுது. ஏன்னா அந்த மாதிரி மரணங்கள் எல்லாம் சம்பவிக்காமலேயே இங்கு ஆட்சி மாற்றம், அதாவது கோட்டா வெளியேற்றப்பட்டது நடந்து விட்டது. அப்படியான ஒரு சூழ்நிலை இங்கு வந்தது, ஆனால் அங்கு அப்படி வரவில்லை. இருந்தாலும் ஷேக் ஹசீனாவை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் தேசத்தினுடைய சுதந்திர பறவை, தேசத்துக்கு சுதந்திரத்தை கொண்டு வந்தவர் என்றெல்லாம், ஜனநாயக தேவதை என்றெல்லாம் பேசப்பட்டது போக தற்போது அடக்குமுறையின் தாய் என்று பேசப்படுகிற நிலை வந்திருக்கிறது. ஏன்னா அவருடைய ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் மொத்தமாக முடக்கப்பட்டது. கடைசியாக அவர் தேர்தலில் ஜெயித்ததை பொறுத்தவரையில் அந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகள் தேர்தலை மொத்தமாக புறக்கணித்திருந்தது. ஏன்னா நியாயமான தேர்தல் இல்லை என்பதால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொன்னார்கள். போட்டியில் யாருமே இல்லாட்டி நான் தான் ஜனாதிபதி என்று ஆயிரும்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டாங்க. அந்த தெரிவு செய்யப்பட்ட சில நாட்களிலேயே அவர்கள் வீட்டுக்கு ஓட வேண்டிய, வீட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகளை முடக்கியது குறிப்பாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அங்கு அரசியல் ரீதியாக செயல்பட்ட மிக முக்கியமான அமைப்புகள் பலவும் முடக்கப்பட்டது. ஜமாத்தே இஸ்லாமி முடக்கப்பட்டது. இப்படி பல பேரையும் முடக்கியவர் தற்போது நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். அந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக உணர்கிறார்கள். இரண்டாவது சுதந்திர தினத்தை, இரண்டாவது சுதந்திர வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று மாணவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஜனநாயக ரீதியிலான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தேர்தல் நடத்தப்பட்டு எங்களுடைய நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இந்த பிரச்சினையினுடைய ஆரம்பம் 30% இடஒதுக்கீடு சுதந்திர போராளிகளுடைய பரம்பரையினருக்கு, பிள்ளைகளுக்கு என்பதுதான் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. அது மற்ற மாணவர்களுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் செய்கிற 100% அநியாயம் என்கிற வகையில் தான் அதற்கு எதிரான போராட்டம் வெடித்து தற்போது அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களுடைய சக்தி, மாணவர்களுடைய பவர், மாணவர்கள் யாருங்கிறத இலங்கையிலேயும் நம்ம கண்டுகிட்டோம், இப்பொழுது பங்களாதேஷில் கண்டிருக்கிறோம், பல நாடுகளில் பார்த்துருக்கிறோம். எது எப்படியோ ஜனநாயக ரீதியாக மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டு அந்த நாட்டில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. ஷேக் ஹசீனா மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அந்த நாட்டு மக்களுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் அவர்கள் மீது மரியாதை வைக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அது என்ன இடம் என்று சொன்னால், மியன்மாரிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட ரோஹிங்கிய அகதிகள் அகதிகளாக வந்த நேரத்தில் ஷேக் ஹசீனா வங்காளதேசத்தினுடைய கதவுகளை திறந்து நாட்டுக்குள் வரவழைத்தார்கள். 20 லட்சத்துக்கு மேற்பட்ட
மக்களுக்கு இருப்பதற்கு இடமும் வாழ்வதற்கு வசதிகளும் தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார். அவரும் அவருடைய அரசாங்கமும் என்கிற வகையில் கண்டிப்பாக அவருடைய அந்த பணி போற்றுதலுக்குரியது. ஆனால் நாடு என்கிற வகையில் ஜனநாயக ரீதியாக அவர் செயல்படாமல் முடக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படியோ அமைதி திரும்ப வேண்டும், அவர்களும் நிம்மதி அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாகர்தா வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.